ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கனரா பேங்க் முதல் எஸ்பிஐ பேங்க் வரைக்கும் புதிய சலுகைகள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அவங்களுடைய வாடிக்கையாளருக்கு ஸோ அதை பற்றின ஒரு முழு விவரத்தை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொரோனா ஊரடங்கு காலத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகள் வந்து அமலில் உள்ளதால் அதனால் நம்மளால் வெளியே வந்து வர முடியாது இதன் காரணமாக பார்த்திங்கன்னா வங்கிகள் அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு புது சலுகைகள் வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த வகையில் இந்த கனரா பேங்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பஞ்சாப் நேஷனல் பேங்க் வேற பேங்க் ஆஃப் பரோடா இந்த நாலு பேங்கும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு முக்கியமான சலுகைகள் வந்து அறிவிச்சிருக்காங்க அது என்னென்ன சலுகைகள் இப்போ பார்க்கலாம் புதிய ஆன்லைன் வசதி வேறு டோர் ஸ்டெப் பேங்கிங் மிஸ்டு கால் சேவை இந்த மாதிரி பல வசதிகளை வந்து அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு வந்து இப்போது வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து என்னென்ன சேவைகள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் உங்களுடைய வங்கியில் உள்ள பணத்தை வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு பேங்குக்கோ இல்லை ஏடிஎம் மையங்களுக்கோ நீங்கள் வந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸ்டேட் பேங்கில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதற்குன்னு சொல்லி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த டோர் ஸ்டெப் பேங்கிங் சேவை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதன் மூலமாக வந்து உங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எளிமையான முறையில் வந்து உங்கள் வீடுகளுக்கே வந்து எடுத்து கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த டோர் ஸ்டெப் பேங்கிங்கில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இப்போதைக்கு இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து எஸ்பிஐயில் உங்களுடைய வங்கி கணக்கு இருப்பு தொகையை வந்து உங்களுடைய மொபைல் மூலமாக தெரிஞ்சுக்கிட வந்து வாடிக்கையாளர் சேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே வந்து டோல் ஃப்ரீனு தான் இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களுடைய வங்கி கணக்கு இருப்பு தொகையை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் வேறு லாஸ்ட்டு ஐந்து ட்ரான்சாக்ஷன் இதையும் வந்து தெரிஞ்சிக்கலாம் அந்த ஐவிஆர் மூலமாக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது மூலமாக உங்களுடைய ஏடிஎம் பெண்ணு ஜென்ரேட் செய்வதற்கு இல்லைனா பழைய ஏடிஎம் பெண்ஸ்னால் அதை பிளாக் செய்து புதிய ஏடிஎம் வாங்குவதற்கும் இந்த எண்ணை வந்து அழைக்கலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பஞ்சாப் நேஷ்னல் பேங்கு அதனோட வாடிக்கையாளர்களுக்கு இப்போ வந்து பணத்தை வந்து எடுக்கணும்னா அதே மாதிரி இந்த ஸ்டாப் பேங்கிங் சேவையை வந்து இந்த பஞ்சாப் நேஷ்னல் வங்கியில் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க இதே மாதிரி உங்களுடைய பேலன்ஸை தெரிஞ்சுக்கிட்டே பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டுமே வந்து டோல் ஃப்ரீ நம்பர் தான் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பேலன்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய பேங்க் பேலன்ஸை மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கனரா வங்கி வாடிக்கையாளர்களுக்கு வந்து மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த மூணு நம்பர்லேயே வந்து கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய பேங்க் பேலன்ஸை வந்து செக் பண்ணிக்கலாம் மேலும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில ஆப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஆப் மூலமாக வந்து கூட உங்களுடைய பேங்க் பேலன்ஸு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ்டு கால் இந்த டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் செக் பண்றதுக்கு